வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். சபரிமலை சன்னிதானத்தில் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு 40 வயதுடைய பெண்கள் பிந்து மற்றும் கனகதுர்கா என்ற பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நடை சாற்றப்பட்டு பரிகார பூஜைக்கு பின்னர் திறக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து சபரிமலைக்கு செல்ல அனைத்து வயது பெண்களும் முயன்றனர். ஆனால் பக்தர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவுவதால் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சபரிமலை செல்ல முயன்று திருப்பி அனுப்பப்பட்ட 2 பெண்கள் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு சாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் கேரளாவைச் சேர்ந்த பிந்து மற்றும் கனகதுர்கா எனவும் 2 பேருக்கும் வயது 40 எனவும் தெரிய வந்துள்ளது. 2 பேரும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பினர். இதனையடுத்து மலப்புரத்தில் உள்ள பிந்துவின் வீட்டிற்கும் கோழிக்கோட்டில் உள்ள கனகதுர்கா வீட்டிற்கும் போலீசார் பாதுகாப்பு அளித்துள்ளனர். இதற்கு முதல்வர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் தரிசனம் செய்ததை தொடர்ந்து கோவிலின் தலைமை தந்திரி ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து சபரிமலை சன்னிதானம் நடை திடீரென அடைக்கப்பட்டு பின்னர் பரிகார பூஜை செய்யப்பட்டு நடை மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.